நமது உடலில் கழுத்து பகுதியில் உள்ள சருமத்தில் கொலஜன் அளவு குறைவு மற்றும் அப்பகுதியில் எண்ணெய் சுரப்பிகளும் குறைவு. அதனால்தான் தன் முகத்தை விட கழுத்து பகுதியில் சுருக்கங்கள், சருமை கருமை, வறட்சி மற்றும் கருமையான திட்டுக்கள் போன்ற பிரச்சனைகளை அதிகம் சந்திக்க நேரிடுகிறது. அழகு என்று வரும்பொழுது முகத்தை தவிர கழுத்து மற்றும் உடலின் பிற பகுதிகளையும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். கழுத்து பகுதியில் சேரும் அழுக்குகளை அவ்வப்போது நீக்காமல் விட்டுவிட்டால் அது அப்பகுதியில் கருமையான கறைகளை படிந்து கழுத்தின் அழகையே கெடுத்துவிடும். கழுத்து பகுதியில் உள்ள அழுக்குகளை போக்குவதற்கு பல்வேறு இயற்கை வழிகள் உள்ளன. அந்த வழிகளை தினமும் தவறாமல் மேற்கொண்டு வந்தால் கருமையாக இருக்கும் கழுத்து விரைவில் பளிச்சென்று சுத்தமாகவும் வெள்ளையாகவும் மாறுகிறது. இப்போது கழுத்து பகுதியில் உள்ள கருமையை போக்கும் சக்தி வாய்ந்த இயற்கை வழிகள் என்ன என்பதை காண்போம். பேக்கிங் சோடா மற்றும் தண்ணீர். பேக்கிங் சோடாவில் சிறிது நீர் சேர்த்து கலந்து அதை கழுத்து பகுதியில் தடவி மென்மையாக மசாஜ் செய்து சிறிது நேரம் ஊற வைக்க வேண்டும். பின் குளிர்ந்த நீரால் கழுத்து பகுதியை தேய்த்து கழுவ வேண்டும். இப்படி அடிக்கடி செய்து வந்தால் கழுத்து நன்கு சுத்தமாகவும் விரைவில் வெள்ளையாகவும் மாறும். அரிசி மாவு மற்றும் பால். ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை பால் சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும். பின் அதை கழுத்து பகுதியில் தடவி மென்மையாக மசாஜ் செய்ய வேண்டும். பின்பு ஒரு 10 நிமிடம் ஊற வைத்து குளிர்ந்த நீரால் கழுத்தை கழுவ வேண்டும். இப்படி வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை செய்து வர நல்ல மாற்றத்தை காணலாம். தக்காளி கூழ். தக்காளியை துண்டுகளாக்கி அரைத்து அந்த கூழை கழுத்து பகுதியை சுற்றி தடவி சிறிது நேரம் மென்மையாக மசாஜ் செய்ய வேண்டும். பின்பு 10 நிமிடம் ஊற வைத்து குளிர்ந்த நீரால் கழுத்தை கழுவ வேண்டும். இப்படி தினமும் செய்து வந்தால் கழுத்தில் உள்ள கருமை நீங்குவதோடு கழுத்து அழுக்கின்றி காணப்படும். எலுமிச்சைச்சாறு மற்றும் மஞ்சள் தூள். ஒரு சிறிய பவுலில் 2 டீஸ்பூன் மஞ்சள் தூளை எடுத்து சிறிது எலுமிச்சைச்சாறு மற்றும் சிறிது நீர் சேர்த்து பேஸ்ட் செய்து கொள்ள வேண்டும். பின் அந்த கலவையை கழுத்தில் தடவி நன்கு மசாஜ் செய்துவிட்டு 10 நிமிடம் ஊற வைக்க வேண்டும். பின்பு குளிர்ந்த நீரால் கழுத்தை கழுவ வேண்டும். இப்படி 2 அல்லது 3 வாரத்திற்கு செய்து வந்தால் கழுத்து சுத்தமாகவும் அழகாகவும் காணப்படும். பேக்கிங் சோடா மற்றும் கற்றாழை. பேக்கிங் சோடா மற்றும் கற்றாழை ஜெல்லை சரிம அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பின் அதை கழுத்து பகுதியில் தடவி மென்மையாக சில நிமிடங்கள் மசாஜ் செய்ய வேண்டும். பின்னர் குளிர்ந்த நீரால் கழுத்தை கழுவ வேண்டும். இப்படி 2 அல்லது 3 நாளைக்கு 1 முறை செய்து வந்தால் கழுத்து சுத்தமாக அழுக்கின்றி காணப்படும். பேக்கிங் சோடா, அரிசி மாவு மற்றும் பால், தக்காளி கூழ், எலுமிச்சைச்சாறு மற்றும் மஞ்சள் தூள், கற்றாழை மற்றும் பேக்கிங் சோடா ஆகியவற்றை பயன்படுத்தி வந்தால் கருமையான கழுத்தின் தோற்றம் மறைந்து அழகான கழுத்தின் தோற்றத்தை பெறலாம்.